நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுனு போயிரது வணக்கம். ராமர் கோயில் கட்டுவதற்காக தான் அத்வானி அவர்கள் வந்து ரத யாத்திரை அப்படிங்கிற பெயரில் 1990களில் வந்து இந்தியா முழுவதும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணார். அப்படி பிரச்சாரம் பண்ணதன் எதிர்வழியாக அயோத்தியில் இருந்த பாபர் மசூதியை வந்து இடித்தாங்க. இடித்ததுக்கப்புறம் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஏராளமான பேர் வந்து இறந்து போனார்கள். அதன் பிற்பாடு தான் இந்தியாவில் வந்து குண்டுவெடிப்பு சம்பவங்களும் அதிகமாக நடந்தது. அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு அப்புறம் தான் இந்தியாவில் வந்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள் வந்து ஏராளமாக நடக்க ஆரம்பித்தது. மும்பையில் கூட தொடர்ச்சியாக 1993 வந்து தொடர்ச்சியாக குண்டு வெடிச்சிச்சு. அந்த பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் இப்போது ராமர் கோயில் வந்து கட்ட போகிறாங்க. இப்போ ராமர் கோயில் கட்டுவதற்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்து இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு ரெண்டு சர்ச்சையான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. முதலாவதாக இந்தியாவில் இன்னைக்கு கொரோனா தொற்று நோயாளிகளோட எண்ணிக்கை வந்து 20 லட்சத்தை தடுவதற்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம மத்திய அரசு வந்து மக்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கணும், சமூக இடைவெளியை வந்து பின்பற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு வந்து ஏராளமான பேர் வந்து இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு போயிருக்கிறாங்க. அவர்கள் சொன்னது வந்து வெறும் 200 பேர் தான் கூட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஏராளமான பேர் கூடியிருக்கிறதா புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த கொரோனா தொற்று நோய் வந்து இந்தியாவில் பரவ ஆரம்பித்தப்போ 1000 நோயாளிகளை வந்து எட்டியிருப்பாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில். அப்போது அவருடைய தந்தை அவர்கள் வந்து இறந்து போயிட்டார். அப்போ அவர் இறந்ததுக்கு கூட போகாமல் அந்த இறுதி சடங்குகளை கூட கலந்துக்காமல் அவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தார்னா, நான் வந்து சமூக இடைவெளியை வந்து பின்பற்றுறேன், நான் இங்கே போனேன்னா கொரோனா தொற்று நோய் வந்து பரவிடும், மக்கள்லாம் ஒன்றாக கூடக்கூடாது, நிறைய பேர் வந்து கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இறுதி சடங்கு கூட போகாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எல்லோரும் அவரை வந்து பாராட்டினாங்க. ஆகா, அற்புதமான ஒரு முதலமைச்சர் கிடச்சிருக்கிறாரு, சமூக இடைவெளியை வந்து அற்புதமாக பின்பற்றி தன் தந்தையோட இறுதி சடங்கு கூட போகாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து 60,000 நோயாளிகளை வந்து எட்டிருச்சு. ஆனால் இன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த சமூக இடைவெளிகள்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு போயிருக்கிறார். ரெண்டாவதாக இன்றைக்கு நடந்த இந்த விழாவிற்கு இந்திய நாட்டோட ஜனாதிபதி அவர்களுக்கு கூட அழைப்பு விடுக்காமல் இந்த விழாவை நடத்தியிருக்கிறாங்க. அதிலையும் கூட தலித் மக்களில் இருக்கிற துறவிகளுக்கும் அழைப்பு விடுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது. இவர்கள் தான் இந்துக்களே ஒன்று கூடுங்கள், நாமெல்லாம் இந்துக்கள், இந்துக்களுக்காக தான் இந்த கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலித் வகுப்பை சேர்ந்தவர்களை புறக்கணித்துட்டு இன்றைக்கு இந்த விழாவை வந்து நடத்திருக்கிறாங்க. கலவரம் பண்ணுறப்ப தான் இந்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க போல. இந்த மாதிரி கோயில் கும்பிட போகிறோன்னா நீ என்ன ஜாதின்னு கேட்டுட்டு அப்படி ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க போல. இப்படி இந்தியாவே கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் ராமர் கோயிலுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, ராமனை வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ராவணனை வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ராவணனை வந்து இன்றைக்கி ட்விட்டரில் வந்து மிகப்பெரிய அளவில் வைரலாக இருந்துச்சு அந்த ஹேஷ்டேக். என்னடா, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு தமிழர்கள் எல்லா இணையதளங்களில் வந்து வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராவணனை வந்து தூக்கி பிடிக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்துத்துவவாதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்கும். என்னடா அது, நம்ம ராமனுக்கு வந்து கோயில் கட்ட போகிற நேரம் பார்த்துட்டு கோயிலுக்கு அடிக்கல் நாட்ட போகிற நேரத்தில் இவர்கள் வந்து ராவணனை வந்து தூக்கி பிடிக்கிறார்களே, ராவணனை வந்து கொண்டாடுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஏன் தமிழர்கள் வந்து ராவணனை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா, ராமனை வந்து ஆரியராகவும் ராவணனை வந்து திராவிடராகவும் காட்டியிருப்பாங்க. ராவணன் வந்து தமிழராகவும் அரக்கனாகவும் கெட்டவனை போல இந்த கதையில் வந்து சித்தரிச்சிருப்பாங்க. ஆனால் ராமன் வந்து நல்லவனாகவும் ஆரியராகவும் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, போரில் ராமன் அவர்கள் ராவணனை தோல்வியுற செய்கிறாரு. அந்த தோல்வி அடைஞ்சதை ராமன் வெற்றி பெற்றதை வந்து வட இந்தியாவில் ராமலீலா அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வருடா வருடம் ராவணன் அவர்களுடைய குடும்பாவியையும் அவருடைய தம்பி கும்பகர்ணன் அவர்களுடைய குடும்பாவியையும் அவருடைய மகன் இந்திரஜித் அவர்களுடைய குடும்பாவியையும் எரித்து கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் டெல்லியில் வந்து நடக்கிற அந்த விழாவிற்கு பிரதமர் மந்திரி போவார், அமைச்சர்கள் போவாங்க, இப்படி எல்லோருமே போயிட்டு அங்கே ராவணனுடைய உருவபொம்மையும் கும்பகர்ணன் உருவபொம்மை இந்திரஜித் அவர்களுடைய உருவபொம்மை இந்த உருவபொம்மையை வந்து எரித்து அவர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த ஒரு எதிர்ப்பு வந்து தமிழர்களை வந்து எதிர்க்கிறது போல நம்ம மக்கள்லாம் நினைக்கிறாங்க. அதனால தான் ராவணனை வந்து நம் மக்கள் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. இந்த ஆரிய எதிர்ப்புணர்வு வந்து நமக்கு இன்னைக்கு வந்ததில்லை. நம்ம எப்போதுமே அடக்குமுறைகளுக்கு எதிராக நம்முடைய பண்பாட்டு படையெடுப்புக்கு எதிராக தான் நம்ம குரல் கொடுத்துருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் வந்து ராவணன் உருவபொம்மையை எரிப்பதற்கு பதிலாக நம்ம ஆரிய மன்னனான ராமனுடைய உருவபொம்மையை எரித்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1950களில் அறிஞர் அண்ணாவும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் கேட்டிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் 1974 அப்போதைய திராவிடர் கழகத்துடைய தலைவராக இருந்த மணியம்மையார் வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு கடிதம் போடுறாங்க. அவர்கள் வந்து அந்த ராமலீலாவில் வந்து எப்போதுமே பிரதம மந்திரியும் அமைச்சர்கள் வந்து பங்கு பெறுவாங்க. அந்த கடிதத்தில் வந்து திராவிட இனத்தவரான ராவணன் உருவப்படத்தை வந்து நீங்கள் எரிக்கிறீங்க, அந்த உழவருக்கு வந்து பிரதம மந்திரி போகக்கூடாது அப்படின்னு கடிதம் போடுறாங்க. அந்த கடிதத்துக்கு வந்து பதிலே வரல. பின்பு 4 நாட்களுக்கு பிற்பாடு பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்களுக்கு மீண்டும் ஒரு கடிதம் போடுறாரு திராவிடர் கழகத்தோட அப்போதைய தலைவராக இருந்த மணியம்மையார் அவர்கள். அந்த கடிதத்தில் நீங்கள் திராவிடர்களை வந்து இழிவுபடுத்தும் வகையில் ராமலீலா என்ற பெயரில் எங்கள் திராவிட இன தலைவரான ராவணன் உருவப்பொம்மையை வந்து எரிக்கிறீங்க, நீங்கள் வந்து ராவணன் உருவபொம்மையை எரித்தால் நாங்கள் வந்து இங்கே ராவணலீலா என்ற பெயரில் ராமனின் உருவபொம்மையை கொளுத்துவோம், சீதையின் உருவபொம்மையை கொளுத்துவோம், லட்சுமண் உருவபொம்மையை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை அனுப்புகிறாங்க. உடனே இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டவர் வந்து இந்திரா காந்தி அம்மையார். அவர் வந்து அப்போதைய பிரதம மந்திரியாக இருக்கிறார். அவர் தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுக்கு ஒரு கடிதம் போடுறாங்க. இந்த மாதிரி அவர்கள் ராவணன் லீலா அப்படின்னு நடத்தினால் அது மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறோம், இதுக்கு எப்படியாவது தடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் போடுறாங்க. ஆனால் திராவிடர் கழகத்தினர் வந்து இதை பற்றி கவலைப்படாமல் அந்த போராட்டத்திற்கு நாள் குறிச்சிட்டாங்க. தந்தை பெரியார் அவர்களுடைய 1வது ஆண்டு நினைவு நாளில் தான் இந்த ராவணலீலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடையை மீறி இதை நடத்துறதுக்கு திட்டமிட்டே இருந்தாங்க. அப்படி திட்டமிட்டே இருந்தப்போ ஏராளமான பேரை வந்து காவல்துறையினர் கைது பண்ணிட்டாங்க. அதையும் மீறி December 24 வந்து தமிழகத்தில் ராவணலீலா என்ற பெயரில் ராமன் அவர்களுடைய உருவபொம்மை எரிக்கப்பட்டது, சீதை அவர்களின் உருவபொம்மை எரிக்கப்பட்டது, அதன் பிற்பாடு லட்சுமணன் அவர்களுடைய உருவபொம்மையும் எரித்திருக்கிறார்கள். ராமனுக்கு வந்து எதிராகவும் ராவணனுக்கு ஆதரவாகவும் தமிழக மக்கள் நிற்கிறாங்கன்னா இது வந்து ஆதரிய எதிர்ப்பின் ஒரு வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்கணும். நம்முடைய மக்கள் எப்போதுமே அடக்குமுறைக்கு எதிராகவும் ஆரிய பண்பாட்டிற்கு எதிராகவும் தான் இருப்பார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி இணையதளங்களில் எல்லோருமே ராவணனை வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு போராட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான், அதோட தொடர்ச்சியாக தான் இதை பார்க்கணும். நம்முடைய போராட்ட வடிவமே ஆரியத்தை எதிர்த்து தான் தமிழர்கள் வந்து போராடி இருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து பண்பாட்டு காக்கிறதுக்காக நடக்கிற ஒரு போராட்டமாக கூட நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள். இது வந்து பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் ராமர் கோயில் கட்ட போகிறாங்க, கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இனிமேல் வரலாறு பேசும். நன்றி, வணக்கம்.